போலீஸ் இந்த பேரை கேட்ட உடனே உனக்கு காண்டாகுதுன்னா ஒண்ணு நீ கெட்டவனா இருக்கணும் இல்ல ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஒரு கெட்டவனுக்கு ஏன் போலீஸ பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ரொம்ப நல்லவனுக்கு ஏன் போலீஸ பிடிக்காதுன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்த சில சம்பவங்கள். புரொட்டஸ்ட் தூத்துக்குடி டிராபிக் போலீஸ் இப்ப ரீசெண்டா கொரோனால சில பேர் வாங்கின அடின்னு எவ்வளவோ சொல்லிட்டே போலாம். சோ நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான். பட் மனுஷங்க பார்வையும் மனசாட்சி பார்வையும் ஒண்ணு இல்லையே. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். இது நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உனக்குள்ள இருக்கிற பல கேள்விக்கு பதில் கிடைச்சிடும். போலீஸ்னால இப்படித்தாங்கிற உன்னோட எண்ணத்தை மாத்து. ஏன்னா அவங்களுக்கு ஒன்னும் ஆசை இல்லை இப்படி எல்லாம் பண்ணணும்னு. நீ வேலைக்கு போனா உனக்கு மேல இருக்கிறவங்க பேச்சை எப்படி நீ கேட்டாகணுமோ அதே மாதிரி அவங்களும் பண்றாங்க. அவங்களை தாண்டி தப்பா இருக்கிற சில பேர் பார்த்துட்டு நீ எல்லாருமே குத்த சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், புதுபட ரிலீஸ் ஆனா லத்தி சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்ற நீ அந்த மூவிக்கு அவங்க குடும்பத்தோட அவங்க போக முடியாதுன்னு யோசிச்சு பாத்திருக்கியா? இந்த மாதிரி துக்கத்துல இருந்து நைட் ஷிப்ட்ங்கிற பேர்ல தூக்கத்தை தியாகம் பண்ற வரைக்கும் எத்தனையோ விஷயம் சொல்லிட்டே போலாம். அவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. உன் பிரச்சனை அவங்க கிட்ட சொல்ற, பட் அவங்களோட கஷ்டம் யாருக்கு தெரியும்? நல்ல நாள்லயோ வீட்டுல தங்கல கொண்டாடும்.